Hello friends, இன்னைக்கு நம்ம என்னோட kitchen tour பார்க்க போறோம். இதுதாங்க என்னோட kitchen. சின்ன kitchen தான். இந்த kitchen எனக்கு ஏத்த மாதிரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா fridge இருக்கு. அந்த fridge-க்கு மேல வந்து ரெண்டு box இருக்கு. இந்த ரெண்டு box என்ன பாத்தீங்கன்னா snacks box தான். ரெண்டு box-மே handmade தான். இது நம்ம வால்மார்ட் பாக்ஸ் வந்து கார்ஸ்டாக் பேப்பர்ல ஒட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் நீட்டா இருக்குமே பாக்குறதுக்குன்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஃபோர் பர்னர் ஸ்டவ் இருக்கு. அப்புறம் அதுக்கு கீழே வந்து அவன் இருக்கு. இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப். எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் ஸ்டூல் போட்டிருக்கேன். ஸோ நான் மேலேயும் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், கீழேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே என்ன வச்சுருக்கேன்னா ஆயில் கண்டெய்னர் வச்சுருக்கேன். இது வந்து 3 செப்பரேட் கண்டெய்னர்ஸ் இருக்கும். எனக்கு வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து ஆயிலை மெஷர் பண்ணி போட முடியாது இல்லையா, அதனால் எனக்கு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்பூன் போட்டு ஆயில் மெஷர் பண்ணி போடலாம். குக் பண்ணும்போது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படின்னு போடலான்றதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கெனோலா ஆயில், நெக்ஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில், அண்ட் நெக்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கீ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேட் எதுக்குன்னா நம்ம தோசை சுடும் போது அந்த கல்லில் எண்ணெய் தடவும் இல்லையா, அந்த எண்ணெய் தடவிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியவோ எங்கே வைக்கிறதுன்னு யோசிப்போம், அதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டூல் பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஸ்பூன் கேபிட் இருக்குது. எல்லா ஸ்பூன்ஸையும் இதில் ஸ்டோர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் கேட்டில் இருக்குது. அதுக்கு இந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் மெயினாகவே நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஷெல்ஃபு. டாப் மோஸ்ட் லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் வந்து பூஜை சாமான்கள் வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பூஜை புக்கு, அப்புறம் அகர்பத்தி பாக்ஸு, அப்புறம் நட்ஸ் போட்டிருக்கேன் ஒரு பாக்ஸில். அப்புறம் அதுக்கு ரைட் கார்னரில் இருக்கிற பேஸ்கெட்டில் எல்லா பயிர் வகைகளும் இருக்குது. பட்டாணி, சுண்டல், மூக்கடலை, வேர்க்கடலை அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் மிடில் ஷெல்ஃபில் ஒரு 4 பேஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன். அந்த பேஸ்கெட்ஸ் ஏன் வச்சுருக்கேன்னா வந்து உள்ளே தள்ளி ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா எட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸில் வச்சுருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் பேஸ்கெட்ஸில் லெஃப்ட் பேஸ்கெட்டில் வந்து சாக்லேட்ஸும், நெக்ஸ்ட் பேஸ்கெட்டில் புளி, அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரவை அண்ட் சேமியா வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் ரைட் கார்னர் பாக்ஸில் வந்து கடுகு, மிளகு, சீரகம் ஓப்பன் பண்ணது வச்சுருக்கேன். மேலே இருக்கிற டாப் மோஸ்டில் இருக்கிற பேஸ்கெட் வந்து ஹேண்டிலோடு வச்சுருக்க காரணம் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கு தாங்க. அப்புறம் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். பின்னாடி வந்து கொஞ்சம் பெரிய பாட்டில், மீடியம் சைஸ் பாட்டில்ஸும், முன்னாடி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் பாட்டிலும் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக பார்த்து எடுக்கலாம், அவசரமாக நம்ம குக் பண்ணும் போது ஈஸியாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் திரும்ப. ஸோ இப்படி வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த கவுண்டர் டாப் கீழே ரெண்டு ட்ரா இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ட்ராவில் வந்து ரேராக யூஸ் பண்ணுற பிளேட்ஸ், செராமிக் பிளேட்ஸ், பவுல்ஸ், சூப் பவுல்ஸ், ஸ்பூன்ஸ் வச்சுருக்கேன். இது மோஸ்ட்லி கெஸ்ட் வந்தால் தான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த ட்ராவில் வந்து ரெண்டு ஸ்பைஸ் பாக்ஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்பைஸ் பாக்ஸில் வந்து நம்ம டெய்லி தாளிப்போம் இல்லையா, இந்த தாளிக்கிற ஐட்டம்ஸ் இருக்குது. கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள் அதெல்லாம் இருக்குது. இன்னொரு ஸ்பைஸ் பாக்ஸில் வந்து ஹோல் கரம் மசாலாஸ் இருக்குது. இதில் வந்து பேலி, இது வந்து எம்டி பாக்ஸ் தான், ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து கார்டமன் பவுடர் அண்ட் தென் சாஃப்ரான் இருக்குது. இது வந்து ஸ்பூன் ரெஸ்ட்டு.
இந்த ஸ்பூன் ரெஸ்ட் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லு. நம்ம குக் பண்ணும்போது அந்த குக் பண்ணுற கரண்டியை எங்கே வைக்கிறது நம்ம யோசிப்போம். இதை நம்ம தூக்கி ஸ்டவ் மேலே வச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஸ்பூனை வந்து வேறு எங்கேயும் வைக்க மாட்டாங்க, அந்த ஸ்பூன் ரெஸ்டில் தான் வைப்போம். அப்புறம் இது வந்து சூடான பாத்திரத்தை பிடிச்சி தூக்குறதுக்கான சிலிக்கான் ஹேண்டில். இது வந்து ட்ரிவெட்டு. சூடான பாத்திரத்தை ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி டேபிளில் வைக்காமல் வைக்கிறதுக்கு. அப்புறம் இதுக்கு இந்த ட்ராக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இதில் வந்து பாத்திரம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 4 குக்கர் இருக்குது. 7, 5, 3, 2 லிட்டர்ஸ் குக்கர்ஸ் இருக்குது. அந்த பாத்திரம் தான் அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் அண்ட் கொஞ்சம் பாத்திரம் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஹாட் பேக் அண்ட் பின்னாடி வந்து மிக்சிங் பவுல்ஸ் வச்சுருக்கேன். ஒரு சின்ன மிக்சி ஜாரும் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் ஆப்போசிட் சைட் ஆஃப் த கிச்சனில் பார்த்திங்கன்னா இது வந்து டிஷ் வாஷர், அதுக்கு மேலே வந்து வாட்டர் ஃபில்டர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் மிக்சி. இது வந்து பிளேட் ஸ்டாண்ட். இது டெய்லி யூஸ் பண்ணுற பிளேட்ஸ்லாம் இங்கே வச்சுருப்பேன். மோஸ்ட்லி இந்த ட்ரையான பிளேட்ஸு அந்த பிளேட்ஸ்லாம் இங்கே வச்சுருப்போம். அது கீழே ஒரு மேட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அவன் இருக்குது. அவன் பக்கத்தில் சாப்பிங் போர்டு வச்சுருக்கேன், ஒன்று பெருசு ஒன்று சின்னது. அவனுக்கு மேலே 3 பேஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆனியன் அண்ட் கார்லிக் வச்சுருக்கேன். அண்ட் செகண்ட் பேஸ்கெட்டில் தக்காளி வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ வச்சுருக்கேன். தக்காளி மோஸ்ட்லி நான் வெளியே வைக்க பார்ப்பேன். கொஞ்சம் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது வந்து காஃபி மக்ஸு 2. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இன்னொரு கேடி இருக்குது. இந்த கேடி வந்து கிச்சன் கேஸ்கெட்ஸ் லைக் சிசர்ஸ், தாங்ஸ், கிரேட்டர், அப்புறம் மேஷர், அந்த மாதிரி ஸ்பேச்சுலா அதெல்லாம் இருக்குது. இன்னொன்று இது வந்து இன்னொரு ஸ்பைஸ் ரேக், லைக் பேசில், பெப்பர், கார்லிக் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆனியன் ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து கிச்சன் சிங்க்கு. இந்த சைட் பார்த்திங்கன்னா அரிசி வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி, பாஸ்மதி ரைஸ், இட்லி பொடி எல்லாம் வச்சுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா இந்த 2 பேஸ்கெட்ஸ் இருக்குது. இந்த ஒரு பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பெவரேஜஸ்க்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த பேஸ்கெட்டில். லைக் காஃபி பவுடர், பூஸ்ட், பாதாம் மிக்ஸ், ஹனி, சுகர் அண்ட் டீ இருக்குது. ஸோ நம்ம இதுவும் ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஏதாவது குடிக்கணும் அப்படின்னா இந்த பேஸ்கெட்டை தூக்கி கீழே வச்சுட்டு வேண்டியதை எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே வச்சிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா சில திங்ஸ் இருக்குது. எதுக்குன்னா இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து இது கார்ன்ஃப்ளார் அண்ட் தென் ஃப்ரைட் ஆனியன்ஸ், பீனட்ஸ், அதுக்கப்புறம் சுண்டக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதுவும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். உள்ளே வச்சோன்னா எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால இந்த மாதிரி பேஸ்கெட்டில் நம்ம வச்சுட்டோம்னா ஈஸியாக அந்த பேஸ்கெட் எடுத்துடலாம். ஒரு ஒரு திங்ஸாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. அப்புறம் மேலே 2 பாக்ஸ் இருக்குது. அந்த 2 பாக்ஸில் ஒன்று வந்து சோள பொடியும் சோள மாவும், இன்னொன்றுத்தில் வந்து கேழ்வரகு மாவும் இருக்குது. அப்புறம் இந்த அவனுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இட்லி ஊற போடுறதுக்கு ஜவ்வரிசியும் அவளும் கூட வச்சுருக்கேன். நான் மிக்சியில் தான் மாவு அரைப்பேன்றதுனால நான் இட்லிக்கு வந்து இது ரெண்டுமே போட்டால் தான் கொஞ்சமாச்சும் சாஃப்டாக வரும். அப்புறம் வந்து மிடில் ஷெல்ஃபில் வந்து அதுவும் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பிளேட்ஸ், பவுல்ஸ், சில்வர் பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ், காஃபி மக்ஸ் அது இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 2 பெரிய பாத்திரம் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நான் டெய்லி யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்போயாச்சும் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ண போகிறேன். யாராவது நம்ம கெஸ்ட்ஸ் வந்தாங்கன்னா
அப்போ எடுத்து கீழே வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி மேலேயே வச்சுடுவேன். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரா இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ட்ராவில் வந்து இந்த மாதிரி ஜிப் லாக்ஸ், அதுக்கப்புறம் வேக்ஸ் பேப்பர், பிளாஸ்டிக் ரேப், அப்புறம் அலுமினியம் ஃபாயில், தென் வந்து ட்ராஷ் கேன் லைனர்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி சீல் பண்ணுற கிளிப்ஸு, பிளாஸ்டிக் பேக்ஸு சீல் பண்ணுற கிளிப்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த ட்ராவில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன்ஸு, ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரொம்ப எல்லா இடத்துலையும் இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கும், எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் விசில்ஸ் அண்ட் சேஃப்டி வால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நைஃப்ஸ், அப்புறம் மெஷரிங் ஸ்பூன்ஸ், மெஷரிங் கப்ஸ், டீ ஸ்ட்ரெய்னர்ஸ், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து முறுக்கு பொழியிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து சிலிக்கான் கப்ஸு. நம்ம கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் நம்ம பேக் பண்ணும்போது நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வைப்போம் இல்லையா, அது செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சிலிக்கான் கப்ஸ் வச்சுருக்கேன். இது நம்ம பேக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு கீழே வந்து என்னோடய பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் இருக்குது. இது வந்து செராமிக் பேன்ஸு. அப்புறம் இது வந்து நம்ம கடாய்ஸு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு பெரிய பாட் இருக்குது. இந்த பாட் வந்து நிறைய பிக் குவான்டிட்டி ஆஃப் ஏதாச்சும் பண்ணுறோம், லைக் தோசை மாவு ஒரு ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா பெரிய பாத்திரம் ஒன்று இருக்கட்டுமேனு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து எல்லா லிட்ஸ், இந்த பேன்ஸ் அண்ட் பாட்ஸோட லிட்ஸ் இருக்குது. லிட்ஸ் இப்படி வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நிறைய இடம் எடுத்துக்காமல் கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ்லேயே எடுத்துக்குது. அப்புறம் இந்த இந்த பேஸ்கெட்டில் வந்து சின்ன சின்ன பிளேட்ஸ், பவுல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பின்னாடி ஃப்ளாஸ்க், அப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையர் இது. அதுக்கப்புறம் அது கீழே வந்து த்ரீ டயர் ட்ராயர் இருக்குது. இதில் வந்து கிச்சனில் ஓப்பன்ட் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, அந்த பேக்ஸ்லாம் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். செகண்ட் அண்ட் தேர்ட் ராயர், தேர்ட் ராயரில் இந்த பாஸ்தா, நூடுல்ஸ், அப்புறம் இந்த டோக்லா, குலாப் ஜாமுன் மிக்ஸ், வேஃபல் மிக்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது டிஷ்யூ ரோலை வந்து இந்த மாதிரி ஒரு கிச்சன் ஷெல்ஃப்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப இது கிச்சன் டவல் அந்த ஸ்டாண்டை விட எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் திஸ் இப்படி தான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இதுக்குள்ளே வந்து ஜிப் லாக்ஸ், அப்புறம் கிச்சன் டவல்ஸ், அப்புறம் வந்து யூஸ் பண்ணாத அந்த கிச்சன் அந்த பாத்திரம் தேய்க்கிற ப்ரஷ்ஷு அதெல்லாம் வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ராஸ் இதெல்லாம். இவ்வளோதாங்க என்னோடய கிச்சன். இது எதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் நான் ஒட்டி வச்சுருக்கேன்னா, பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ்க்கு பக்கத்துலேயே இந்த வால் இருக்கிறதுனால நம்ம குக் பண்ணும்போது இது சைடில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வாலும் ரொம்ப கெட்டு போக பார்க்க ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்டிக்கர்ஸை ஒட்டி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ அதை பார்க்க வேண்டியது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சி யூ அகெயின் சூன்.